ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி விளாக். இன்னைக்கு நான் வந்து மதியானத்துல இருந்து தான் வீடியோ ஷூட் பண்றேன். ஏன்னா பசங்களுக்கு வந்து எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால காலையில வந்து வேலை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அதனால நான் வந்து மதியானத்துல இருந்து ஷூட் பண்றேன். இன்னைக்கு என்ன குழம்புன்னு பாத்தீங்க அப்படின்னா பாறைமீன் குழம்பு தான். நான் வந்து எப்பவுமே சால மீன், வெலை மீன் இப்படி தான் வைப்பேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா பாறைமீன் வச்சிருக்கேன். டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாதம். நான் பசங்களுக்கு வந்து லஞ்ச் எல்லாமே கொடுத்து விட்டுட்டேன், அதனால சாதம் கம்மியா இருக்கு. அப்புறம் அவிச்ச முட்டை. அவிச்ச முட்டை வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லதுன்னு அடிக்கடி சொல்லுவேன், ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக நான் எடுக்கிறது இல்லை. இப்போ வந்து மறுபடி கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொரிச்ச மீன். பாறை மீன் வந்து பொரிச்சாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கு. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தான் சாதம் எடுத்துக்கிறேன், ஒரு ரெண்டு கரண்டி சாதம். அதுக்கப்புறம் குழம்பு மீன் ஒரு ரெண்டு துண்டு, பொரிச்ச மீன் வந்து ரெண்டு துண்டு. எனக்கு வந்து வெயிட் வந்து இதுக்கப்புறம் ரொம்பையும் குறையணும்ட்டு இல்லை. நம்ம வந்து குறைஞ்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன நோயா அப்படின்னு கேட்பாங்க பார்க்குறவங்க. கூடிட்டோம் அப்படின்னா என்ன இவ்வளோ வெயிட் போட்டிங்கம்மாங்க. நம்ம மற்றவங்களுக்காக வாழலை, நம்மளுக்காக வாழ்கிறோம். எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன். எனக்கு இன்னும் ரெண்டு மூணு கிலோ குறைஞ்சா போதும், ரொம்பலாம் எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும்னு இல்லை. நம்ம வந்து ஃபுட்டு வந்து கரெக்டாக எப்போவுமே ஹெல்த்தாக எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து வெயிட் இதெல்லாம் அதிகமாகாது. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 hour வந்து வாக்கிங் போயிட்டேன். வாக்கிங் வந்து நம்ம ஹெல்த்தான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு 1 hour வாக்கிங் போனாலே வெயிட் வந்து நம்மளுக்கு ஏறாது. பொரிச்ச மீனுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லெமன் வந்து கட் பண்ணி புனிஞ்சா எனக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால தான் லெமன் கட் பண்ணி புனிஞ்சேன். டேஸ்ட் வந்து எனக்கு அந்த பொரிச்ச மீன் பொரிச்ச கறியில் வந்து லெமன் விட்டு சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். பாப்பா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 1 வாரமாக சளி பிடிச்சி கஷ்டப்படுறா. எக்ஸாம் டைமாக இருக்குது, இந்த டைம் லீவும் நம்ம போட முடியாது, அதான் மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றில பறிக்கிறதுக்காக போய்கிட்டு இருந்தேன். என்ன பண்ண பாருங்க, எதுக்கு சளி பிடிச்சிருக்குல? ஆமா, இவ்வளோண்டு போதும், இவ்வளோ பெரிய இலை இவ்வளோண்டு போதுமா? ஆமாம் பார்த்து வேணாம் வேணாம் இக்கொண்டா. அம்மா பறிச்சுறேன், அம்மா பறிச்சுறேன், பரிடா தங்கம் இந்த கீழே. ஆ ஓகே, கட் பண்ணு கை பார்த்து. வெரி குட். இன்னொரு ரெண்டு பறி போதும்னு நினைக்கிறேன். போதுண்டா தங்கம், வா ஓமேல பறிப்போம். பிளேட் எடு. அதுல ஒரு 10 இலை பறி. நல்ல பெரிய இலையா, அங்க பாருங்க நிறைய இருக்கு பாருங்க. அதுல பெரிய இலையா 10 இலை பறி. கவுண்ட் பண்ணிட்டே பறிக்கியோ. ரெண்டு சோறு வை பாப்பா அப்படின்ட்டு சும்மா ஒரு பேச்சுக்கு தானே ரெண்டு பேருக்கு சோறு வைப்பியோ. நீங்க எப்படி சொல்லணும் 10 காண் பறிந்து? ஓ நான் 10 இலை பறினனோ. பத்து சரி போதும். அனுகுட்டி அனுகுட்டி அது வேண்டாம், சின்ன சின்னதாக வெட்டக்கூடாதுங்க. இந்த இதுவா, இந்த இந்த ரெண்டு இலை, இதுவும் இதுவும் பறி. மஞ்சு ரெண்டு மட்டும்தான் இதில் பண்ணுமா? ம் சரி போமா, அவ்வளோதான் அங்கே அவ்வளோதான் உள்ளே போய் தான் செய்யணும் சமைக்கலாம். மருந்து செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து தனியாக ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நம்ம சமையல் பண்ணுற பாத்திரத்தோடு போட்டு நம்ம செய்யக்கூடாது. அதுக்குன்னு ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த மருந்து செஞ்சாலுமே அதிலே செஞ்சுக்கலாம். நான் இந்த ஒரு பானை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா குட்டியாக, இதுதான் நான் மருந்து வைப்பேன். எந்த மருந்து செய்யணும்னாலும் இதில் தான் செய்வேன். என்னடா கை ஃபுல்லா அந்த வழியே
மெதுவா மெதுவா போதுண்டா போதுண்டா. நம்ம அடுத்து மிக்சியில் தானே வைப்போம். மிளகு மிளகு தெரிச்சோம் என்னம்மா மிளகு. அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு ஒத்திரிச்சிட்டு வந்தோம். ஒத்திரிச்சு பொடி பண்ணியாச்சா? இப்போ இந்த இலையெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துவோம். வாஷ் பண்ணி தரப்போறியா? பசையெல்லாம் கூடாது, தண்ணி எடுத்துட்டு வாஷ் மட்டும் பண்ணு. அனுகுட்டி நல்லா வாஷ் பண்ணணும், நல்லா தண்ணி திறந்து விட்டுக்கோ. பரவாயில்லையே, மருந்துனாலே அணு ஓடுவா. இப்போ வாஷ் பண்ணி இலையெல்லாம் கொடுத்து மருந்து செஞ்சுட்டாங்க. இங்கே என்னம்மா ஏதாவது கீழே விழுந்துட்டுனா நல்லா இருக்கும். வில்லத்தனம் அப்படிலாம் பண்ணாது தங்க பிள்ளை. இலையெல்லாம் எடுத்து அந்த இதுக்குள்ளே போடு பாத்திரத்தில். சும்மா போடு தங்க, ரெண்டு ரெண்டா அதை பிச்சு போடு. ஒவ்வொரு இலையா பிச்சு ரெண்டு ரெண்டா போடு. பிச்சுன்னா அதை ரெண்டா பி. அதுக்கே சிஸ்டர் கைட்டே பிச்சிடலாமே. சரி, எக்ஸாம்லாம் எப்படி பண்ண? அதான் பேசணும்னு நினைச்சேன். என்ன? ஏன் தெரியுமா? ஏன்னா நேத்து இங்கிலீஷ்ல வந்து மேம் கொஸ்டின் கேட்கும் போது மூணு மார்க் வச்சு, இன்னைக்கு கொஸ்டின் கேட்கும் போது ஒரு மார்க் வச்சு. சரி சரி, பிடிச்ச பெரிய இலைய கட் பண்ண போறேன்மா. ஆனா இது வந்து ஒரு இலை மாதிரியே இருந்தாலும் இப்படி கட் பண்ணா அது பெருசா இருக்கு, அதனால இப்படி கட் பண்றேன். சரி, எப்படியாவது பண்ணி போடு. மடக்கி வச்சு சரிடா தங்கம், சீக்கிரம் டக்கு டக்குன்னு பிச்சு போடேன். ஐ ஓகே, அந்த இது எடுத்து போடு. சுக்கு மிளகு மிக்சியில் வச்சிருக்கேன் பாரு, மிக்சி கப்பில் இருந்தா இருக்கலடா. அதை எடுத்து உள்ள தட்டிடு. தட்டி தட்டிடு. சூப்பர். அடுத்து பார்த்தனா பனங்கற்கண்டு அந்த பாட்டில் இருக்கு பாரு. மெதுவா பாட்டில் கீழே போட்டுறாத, அதுல இருந்து கொஞ்சமா எடுத்து போடு. கொஞ்சம்னா கொஞ்சம் அதான் நீ தான் போடணுமா? அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் போடு, அப்படின்னா இனிப்பு இருக்கும் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு. சரி அவ்வளோதான், இனிமே தண்ணி ஊத்தி போதும். சரி மூடி வச்சிரு. அடுத்து தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிட வேண்டியதான். மருந்து ரெடி ஆனோடனே தாரேன், ஒரு ரியாக்ஷன் பார்ப்போம். ஃபுல்லாக தண்ணி ஊற்றுட்டா? ஃபுல்லாக இல்லைம்மா, கொஞ்சமாக ஊற்றணும். நீ சொல்கிற அம்மா சொல்கிற வரைக்கும் வச்சு. ஸோ இல்லை ஓப்பன் பண்ணு. போதும் அடைச்சு. ஓகே மேடம். இனிமே மருந்து ரெடி ஆனோன்னு கூப்பிடுறேன், வந்து குடி. சாக்லேட் அதிகமாக சாப்பிடக்கூடாது. இப்போ மருந்து ரெடி ஆனோடனே குடிச்சிட்டு டியூஷன் கிளம்புங்க. என்னடா சரி ஓகே தல், நான் மருந்து ஃபஸ்ட் ரெடி பண்ணேன். என்னடா இங்கே நேற்று செஞ்சது நல்லா இருந்துச்சு, இப்போ சாப்பிட போகிறேன். சாப்பிடு. இந்த மசாலா போட்டு நல்லா இருக்கும். மொறுமொறுன்னு இருக்குல்ல, பாக்ஸில் போட்டு வச்சா அப்படி இருக்கும். கொஞ்சமாக கிண்ணத்தில் எடுத்து வச்சு சாப்பிடு, மிச்சத்தை மூடி வை. என்ன வேண்டாம், இவ்வளோ நேரம் ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாமே பண்ணுற மாதிரி சீன் விட்டுட்டு இப்போ வேண்டாமோ? அவன் சொன்னால சிங்கக்குள்ளே போடலான்னு பார்த்தேன், விழலை. மருந்து ரெடி ஆயிடுச்சோ? நான் ஆர்வமா கேட்கல. ஆர்வமா கேட்கல, கஷ்டமா கேட்க.
பாத்தீங்களா எல்லாரும் போயிடுச்சு. இப்போ இப்போ வந்து இன்னொரு டைம் என்ன செய்யணும்னா சின்ன அரிப்பு வச்சு சின்ன சின்ன அரிப்பு வச்சு அரிக்கணும். இது பெரிய அரிப்புல்ல. அடுத்து சின்ன அரிப்பா அப்படின்னா எல்லா டஸ்ட்டும் இன்னும் துரும்பு மாதிரி இருக்கலாம். சரி, சின்ன அரிப்பு சின்ன அரிப்பு. ஓகே, இனிமே குடிக்க வேண்டியதான். அண்ணா ஆறட்டும். என்ன குடி பாப்பா விளையாடாம, உனக்கு தான் மெயினா அம்மா பண்றதே. ஆறிடுச்சு குடி. குடி தங்க அதிகமா மருந்துனா இப்படிதான் இருக்கும், சாப்பாடுதான் இப்படி இருக்கும், மருந்தெல்லாம் இப்படிதான் குடி. பிரியாணி அப்படி, மருந்து இப்படி. குடிங்க குடிங்க, சிந்திராதமா. குடிச்சுட்டு டியூஷன் கிளம்பணும்ல, டக்குன்னு குடி. உனக்கு படிப்பு முக்கியம்னு தெரியும், குடிச்சிட்டு போய் படி, அப்பதான் படிக்க முடியும். சூப்பர். இது ஒண்ணுமே பண்ணாது, உரப்பு தான் இருக்கும் லைட்டா. மருந்து எடுத்து குடிந்தா இவன் பாரு கட்ட கட்டன்னு அப்படியே குடிச்சிட்டு போயிருவான். இந்தா தம்பி சூடெல்லாம் இல்ல, நீ குடி. இல்ல அண்ணன் தான் பெஸ்ட், மருந்து குடிக்கிறதுல அவன் தான் பெஸ்ட் பத்தியா. சூப்பர் தங்க, ஏன்னா அவன் பெரிய பையன், குடிச்சுதான் ஆகணும். பசங்களை மருந்து குடிக்க வைக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு போதும் போதும் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு டியூஷனுக்கு அனுப்பிட்டு வீட்டில் வந்து வெஜிடபிள் இல்லாமல் இருந்துச்சு, அதான் வாங்குறதுக்காக போயிருக்கேன். நான் வந்து பன்னீர் வாங்குறதுக்காக தான் மெயினாக போனது. நாளைக்கு வந்து பன்னீர் பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு. ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாள் வ்ளாகில் வந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ இதோட முடியுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோ 7:00 வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.